வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சுரேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சாரி, ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் நான் வீடியோ போடல. எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், திருவிழா வந்து போயிட்டுருக்கு. அது மாதிரி நம்ம சிலையோட வேலைகளும் போயிட்டுருக்கிறதுனால அந்த சிலையை பற்றி வாங்க போகணும், அதை பற்றி நினச்சிட்டே இருக்கிறதுனால அது வந்துட்டு அதோட ஒர்க் அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால வீடியோ வந்து கரெக்டாக ரெகுலராக போட முடியல. இப்போ வந்து திருவிழா முடிஞ்சு ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு வந்து ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் அந்த சிலையோட அப்டேட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, குட் நியூஸ் ஒன்று பேட் நியூஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த குட் நியூஸ் வந்துட்டு நம்ம சிலையோட அப்டேட் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ இல்லைல்ல, அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து சிலையோட அப்டேட் வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து வந்துடும். இன்னொரு பேட் நியூஸ் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அன்றைக்கி லைவ்லேயே வந்துட்டு சொன்னப்போ பேட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது நம்மளோட சேனலுக்கே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு துயரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சொன்னால் நீங்களே வருத்தப்படுவீங்க. அதை சொல்ல வேணாம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, சொல்லவும் கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் வந்து கண்டுக்கிறாதீங்க. ஏன்னா வீடியோ கிளிப்பே அந்த எதுவுமே இல்லை பேசுகிறதுக்கு, அதனால் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிரச்சனைக்காக தான் கூடிய விரைவில் வந்து ஃபேஸ்புக் வந்து போட போகிறோம். எல்லோரும் ஸ்டே டியூனாக இருங்க. எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதை மணி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து கிஃப்ட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ப்ரோ கிஃப்ட் எங்கே ப்ரோ, கிஃப்ட் அனுப்பிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த கொரியர் பண்ணலை, எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நான் செலை வாங்கினதுக்கப்புறம் வந்து கொரியர் பண்ணிடுவேன். செலை வாங்குகிற பிஸியில் இருக்கிறனால வந்து அந்த கிஃப்ட்டெல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி எனக்கு அனுப்ப முடியல, அதனால தான் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கான ப்ரைஸஸ்லாம் இன்றைக்கே வாங்கியாச்சு, காம்படிஷன் நடக்கும் போதே ரெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் கொரியர் பேக் பண்ணி இன்னும் யாருக்குமே அனுபவம் இல்லை, எல்லோரும் மன்னிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து இருக்குது. அதை கூட நான் வந்து ஒரு வீடியோ அனௌன்ஸ் பண்ணலை. எல்லாமே வந்து நம்ம சிலை வாங்குறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த இதெல்லாம் மறந்துட்டோம். மறக்கலை, டைம் கிடைக்கல, அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெரிய மாரியம்மனுக்கு பூக்களி திருவிழா ரொம்ப கோலாகலமாக அற்புதமாக வந்து முடிஞ்சிருச்சு. எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக வரும், ஏப்ரலில் தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்ச்லேயே வந்து முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்ததுனால சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் குட் நியூஸ் அப்படிங்கிறது நம்ம சிலையோட அப்டேட்டு. அதுக்கப்புறம் சிலையோட அப்டேட் மட்டும் போட மாட்டேன், அடுத்த வீடியோவில் நம்மளோட பெரிய மாரியம்மன் நான் வந்து வச்சுருந்தோம் பூக்களிக்கு, அந்த பெரிய மாரியம்மன் அஸ்தம்பாதம் வச்சு எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் போடுறேன். இந்த வருடம் ஒரு புது முயற்சியாக நம்ம நாலு கைகளை வச்சு பெரிய மாரியம்மன் மாதிரியே வந்து பண்ணியிருந்தோம். அந்த பெரிய மாரியம்மன் அலங்காரம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம், வரிசையாக நம்ம வந்து அலங்காரங்களில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சிலையோட அப்டேட் கண்டிப்பாக கொடுப்போம். எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப நாள், அதில் வந்துட்டு கண்டிப்பாக சிலையோட எப்படி பாதி ரெடி ஆகிடுச்சு, அந்த பாதி அப்டேட் ஒரு ஃபைவ் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நம்ம பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளோட சேனலுக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப இழுக்கிறீங்க போ அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம், இதை வந்து சொல்ல அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.